வணக்கம் வணக்கம் ரிஜி பால் ஆண்டனி அவர்களே, லட்சோப லட்சோப நேயர்கள், தமிழகத்தில் இருக்கிற நேயர்களில் அடியேனும் ஒருவன் திருச்சிராப்பள்ளி கொள்ளிடம் காமராஜ் என்னை அறிமுகப்படுத்துகிறேன். உங்களுடைய புகழ் வந்து எப்பவும் இந்த இமயமலை அளவுக்கு இருக்கணுங்கிறத முதல்ல எனக்கு வாழ்த்த சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி. ஒளிபரப்பு சேவையில் எவ்வளவோ கடமையாற்றிருக்கீங்க, எவ்வளவோ சொந்த வாழ்க்கையில எவ்வளவோ நிகழ்ச்சிகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கூட நீங்கள் நிகழ்ச்சியை பண்ணியிருப்பீங்க. அந்த அளவுக்கு நேயர்களுக்கு எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருங்க, அதுக்காக முதல்ல கரவழி இருப்பிக்கிறோம். நன்றி நன்றி. இருந்தபோது செய்த அறிவிப்பு பணி, மற்ற நாடகம், ஏதேதோ பல பன்முக பேராட்டல் உங்கள்கிட்ட இருந்திருக்குங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன். அந்த காலகட்டத்துக்கும் இன்றைய சமீப கால அறிவிப்பாளர்களுக்கும், அதாவது உங்களுடைய மூத்த அறிவிப்பாளர்களுக்கும் இப்போ வந்திருக்கிற இளம் அறிவிப்பாளர்களுக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கதா உணர்றீங்க? அவங்க இன்னும் சிறப்பாக எப்படி பணிபுரியணும்னு உங்களுடைய அறிவுரை சொல்லணும்னு வேண்டி விரும்பிக்கிறேன். அந்த நாளை எடுத்துக்கொண்டால் ஒரே ஒரு வானொலி தான், ஒரே ஒரு வானொலி, இலங்கை வானொலி. ஆகவே ரசிகர்கள் எல்லாம் அந்த ஒரே ஒரு வானொலியைத்தான் மிகவும் உன்னிப்பாக கேட்டு அந்த அறிவிப்பாளர்கள் சொல்லுகின்ற அந்த அறிவிப்பாளர்களுடைய திறமைகள் ஆற்றல்களைத்தான் மிக உயர்வாக மதித்து செயல்படுத்து ரசிகர்களானார்கள். அவ்வாறு அந்த ரசிகர்களை பிணிக்கும் சக்தியும் அந்த அறிவிப்பாளர்களிடம் இருந்தது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல், அந்த ஆற்றல் மூலமாக அவர்களுக்கென்று தனியான ரசிகர் கூட்டத்தை, நேர் கூட்டத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள். அது அவர்களால் முடிந்தது. அந்த நேர்களும் அவர்களை மிகவும் உயர்வாக எல்லா அறிவிப்பாளர்களையும் மதித்தார்கள். இன்று அந்த அறிவிப்பாளர்களிடையே ஒரு அடிப்படை ஆற்றல்கள் இருந்தன. உதாரணமாக அவர்கள் சிறுமலர், இளைஞர் மன்றம் போன்ற களங்களிலே தங்களை ஆயத்தக்கடுத்தி கொண்டு நாடக அரங்கில் நுழைந்து பிறகு அறிவிப்பாளராக மாறினார்கள். எனவே ஒரு நல்ல ஒரு பின்புலம், அறிவிப்பு துறையோடு வானொலி துறையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பின்புலம் அவர்களுக்கு இருந்தது. இப்பொழுது வருகிற, இப்பொழுது பணியாற்றுகிற ஆற்றல் உள்ள அறிவிப்பாளர்கள் நிறைய இருக்கிறார்கள், நல்ல ஆற்றல் உள்ள அறிவிப்பாளர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் நான் காணுகின்ற ஒரே ஒரு பிரச்சனை, அந்த பின்னணியை அவர்கள் இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது. இப்போ தமிழ் மொழியாக இருந்தாலும் சரி, தமிழ் புலமை நிறைய வேண்டும், உச்சரிப்பிலிருந்து எல்லாவற்றிலுமே புலமையை வளர்த்து கொள்ள வேண்டும். தமிழ் அறிவு வேண்டும், தமிழ் அறிவு பின்னணி இருந்தால்தான் நல்ல வாசிப்பு தேடல் எல்லாம் இருக்க வேண்டும். அப்போ அது பலரிடம் இருக்கிறது, இல்லைன்னு முற்றாக நான் யாரையும் முறுக்க முடியாது. ஆனால் எல்லோருமே அதனை வளர்த்து கொண்டால்தான் இன்னும் நன்றாக சிறப்பாக செய்ய முடியும் என்பது. அடுத்தது நிறைய வானொலிகள் வந்ததுனால போட்டிகள் நிறைய, அதோடு புதிய போக்குகள் நுழைந்து விட்டன. வானொலி துறையை பொறுத்த மட்டில் வானொலியினுடைய ஒலிபரப்பு ஸ்டைல், பாணி மிக மாறிவிட்டது. எங்களுடைய காலத்திலே ரசிகர்களோடு எங்களுக்கு நேரடி உறவுகள் எதுவுமே இருக்கவில்லை. அப்போ இப்பொழுது அப்படி இல்லை, இப்பொழுது ரசிகர்களோடு நேரடி தொடர்பு. வானொலியை எடுத்துக்கொண்டால் ஹலோ ஹலோ என்று தொடர்ந்து கொண்டு எந்த நேரமும் வானொலியில் ரசிகர்களும் அறிவிப்பாளர்களும் மிகவும் அந்யோன்யமாக பேசுகிற தன்மை அதிகரித்து. கடிதம் சென்று சேர வேண்டும் என்றாலே இலங்கை வானொலிக்கு சென்று சேர வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அல்லது ஒரு வார காலம், ஒரு வாரத்துக்கு மேல் எடுக்கும். அப்புறம் நீங்கள் அதை பிரித்து தனியாக இந்தந்த நிகழ்ச்சிக்கு பிரித்து எடுத்து பிரிப்பது அது ஒரு பெரிய வேலையாகும். சரி, இவ்வாறு இருந்து ஆகவே நான் இன்றைய தலைமுறைகள் ஏகலைவர்களாக தங்களை வளர்த்து கொண்டு துறையில் நுழைகிறார்கள். ஆனால் அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய பல நல்ல அறிவிப்பாளர்கள் இருக்கிறார்கள், மிக சிறப்பாக ஒளிபரப்புகிறார்கள், மிக சிறந்த முறையில் உச்சரிக்கிறார்கள், நல்ல நிகழ்ச்சிகளை கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த இன்றைய பாணி அப்படி மாறிவிட்டதுனாலே அவர்களும் அந்த பாணியிலேயே போகிறார்கள், அது மறுக்க முடியாது. அதிலிருந்து அவர்கள் தப்பவும் முடியாது, அந்த ஸ்டைலில் போனால்தான் அவர்கள் புகழ் பெற முடியும். எனவே அதே ஸ்டைலில் அவர்கள் பங்கு பெற்று கொண்டு போகிறார்கள். எங்களுடைய காலத்தில் அப்படி ஸ்டைல் எல்லாம் இருக்கவில்லை, ஒரே பாணி. நியமத்தமிழில் பேசினோம், நியமத்தமிழில் பேசினோம் எல்லோரும், அப்துல் அமிதாக இருந்தாலும் சரி, ராஜகுரு சேனாதிபதியாக இருந்தாலும் சரி, யாரும் பேச்சு தமிழை, கொச்சைத்தமிழையெல்லாம் அங்கு நாங்கள் நுழைப்பதே இல்லை. ஆனால் இப்பொழுது அது ஒரு பாணி ஆகிவிட்டது. ஆங்கில வார்த்தைகள் அது இது என்று சொல்லி ஒரு பாணி ஆகிவிட்டது. எனவே அதை தவிர்க்க முடியாது. இனி ரசிகர்கள் தான் அதை மாற்றி அமைக்க வேண்டும். சிறந்தவங்க பல அறிவிப்பாளர்கள் இருந்திருக்காங்க, அவங்கள உங்களுக்கு நினைவுகளை நிற்கிற
ஒரு அறிவிப்பாளரையோ இல்லை சிலரையோ பற்றி சொல்லணும்னு வேண்டாம். ஆமாம், இது ஒரு நல்ல கேள்விதான். அறிவிப்புத்துறை மிக ஆழமானது. அறிவிப்புத்துறையில் தனக்கென பாணிகளை அமைத்து கொண்டு புகழ் பெறுவது என்பது மிகவும் போட்டியான ஒரு விடயம். தமிழ் குரல் வள்ளத்தாலும் தாம் சொல்லாடலாலும் தாம் எவ்வாறு சிறப்புரையகங்களாலும் ஒரு சிறந்த அறிவிப்பாளனாக ஆகியவர்கள் பலர் இருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்தை எடுத்துக்கொண்டால் இலங்கை வானொலி வர்த்தக ஒலிபரப்பிலே ஒரு புதிய பாணியை தொடக்கி வைத்தவரே திரு எஸ் பி மயில்வாகனன் அவர்கள். அவர்களுடைய திரை விமர்சனங்கள் மிகவும் சிறப்பாக அமைந்தது. அவ்வாறே தொடர்ந்து கொண்டு போகும் பொழுது பல அறிவிப்பாளர்கள் தங்களுடைய திறமையினாலே குரலினாலே புகழ்பெற்று கொண்டு வருகிறார்கள். அந்த வரிசையிலே அடுத்த கட்டமாக நாங்கள் ஒரு வித்தியாசமான குரல்கள் வந்து சேருகின்றன. திரு நடராஜ சிவம், திரு ஜோக்கிம் ஃபெர்னாண்டோ, திருமதி ராஜேஸ்வரி சண்முகம், திரு கே எஸ் ராஜா, திரு பி எச் அப்துல் ஹமீத், இவர்களுடைய குரல்கள் தனியாக தனித்து கேட்கும் விதத்திலே வித்தியாசமான பாணிகளை உருவாக்கினேன். அவற்றிலே உங்களுக்கு பி எச் அப்துல்லாவை பற்றி நான் ஏற்கனவே பல சொல்லிவிட்டேன். அவர் ஒரு அபார திறமையுள்ள அறிவிப்பாளர். அதுபோலவே மிகவும் வேகமாகவும் அதே நேரத்தில் தமிழை தெளிவாகவும் கேட்கும் பொழுது ஒரு இரிட்டேஷனும் இல்லாதபடி ஒரு என்ன சொல்கிறது ஒரு சஞ்சலமும் ஒரு சங்கடமும் காதுக்கு ஒரு சங்கடமும் இல்லாதபடிக்கு மிக இனிமையாக அந்த வேகமும் அந்த தெளிவும் உள்ள ஒரு அறிவிப்பாளனாக ஒரு புதிய பாணியிலே திரை விமர்சனங்களை செய்த அறிவிப்பாளராக கே எஸ் ராஜா. இப்போ நீங்கள் கே எஸ் ராஜா அவர்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அண்ணன் முத்துக்குமார் அவர்களுக்கு முகமெல்லாம் சிரிப்பாக இது சேர்க்கக்கூடாது. இவ்வாறு கே எஸ் ராஜாவை பற்றி நாங்கள் சொல்லிக்கொள்ள, அது ஒரு அற்புதமான அறிவிப்பாளன். தன்னுடைய குரலினாலும் அது சொல்கிறது ஜிமிக்ஷன், அதாவது இந்த ஒலிபரப்பு தட்டுக்களை ஒலிபரப்பும் பொழுது அதுக்கிடையிலே குரலை நுழைத்து விதவிதமான ஸ்டைல்களை போடுகிற ஒரு திறமை அவரிடம் காணப்பட்டது. உதாரணமாக பல நிகழ்ச்சிகளில் திரை விமர்சனங்களிலே சிவாஜி கணேசன் ராஜா என்று சொல்கிறத அந்த இடத்தில் தான் விளைவரும் பொழுது போடுறது, இதெல்லாம் ஜிமிக்ஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது புகழ் அடைவதற்காக செய்கின்ற நுட்ப வேலைகள் என்று அவற்றை நாம் சொல்லலாம். அப்போ அந்த நுட்ப வேலைகள் அதிகமாக செய்தவர் அந்த ஒரு கூட்டம் காத்து கொண்டிருந்தது. ஆமாம், அது அதிகமாக செய்தவர் கே எஸ் ராஜா. இப்போ உதாரணம் சொல்லுமே, ரஜினிகாந்த் எடுத்துக்கொண்டால் சினிமாவில் எப்படி அந்த ஸ்டைலை போட்டு சிகரெட்டை போட்டு பிடிக்கிற ஸ்டைலை போட்டு தனக்கென ஒரு பாணியை மேனரிசத்தை திரையிலே கொண்டு வந்தாரோ அதுபோலவே இவரும் வானொலி அறிவிப்பாளர்களே சில புதிய மேனரிசத்தை கொண்டு வந்து தன்னை நிலைநிறுத்தி புகழ்பெற செய்து கொண்டார். குறிப்பாக சொல்ல போனால், குறிப்பாக இங்கே சொல்ல வேண்டும் என்றால், இங்கே மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கவியரசு கண்ணதாசன் போன்ற டிஎம் சவுந்தரராஜன், குறள சத்தியம் சவுந்தரராஜன், இவர்களுக்கு இருக்கக்கூடிய புகழ் போல கே எஸ் ராஜாவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தமிழ் பேசுகின்ற எல்லா இடத்துலையுமே இருக்கிறது. அது நம்ம மறுக்க முடியாத உண்மையாக இருக்கு. ஒலிபரப்பு துறையில் உங்களுக்கு வந்து மானசீகமாக குருவாக இருந்து இப்போ ஏகலைவன் பிஹெச்எல் அப்துல் அமீது சிவாஜி கணேசன் அப்படி இருந்தாங்கன்னு சொல்லி வருது. நீங்கள் ஒளிவாங்கி முன்னாடி வரும்போதெல்லாம் ஒரு சின்ன வணக்கமோ யாரோ வச்சு இவங்க தான் எனக்கு குரு அப்படி சொல்லி அதாவது அந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தோம், ரோல் மாடலாக இருந்தோம். ஆமாம், குரு என்று சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு இன்ஸ்பிரேஷன் தந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். அறிவிப்பு துறையில் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒரு முன்மாதிரியாக இப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு என் உள்ளுணர்விலே நுழைந்து சொல்லித்தந்த அறிவிப்பாளர்கள் போல சிலரை சொல்லலாம். அதில் திரு பி ஏ கபூர், திரு சுந்தர்லிங்கம், இவர்களுடைய சொற்கள் உச்சரிக்கும் விதம் எல்லாம் மிகவும் அழுத்தமாக இருக்கும். அதுபோலவே கே எஸ் ராஜானுடைய அந்த வேகம். இப்போ நான் விளம்பர அறிவிப்பாளனாகவே நுழைந்ததுனாலே எனக்கு அந்த விளம்பரத்துறையிலே சரியாக என்னை நிலைநிறுத்தி கொள்ள ஒரு பாணி தேவைப்பட்டது. அப்போ எனக்கு கே எஸ் ராஜானுடைய அந்த வேகம் பிடித்திருந்தது. பி எச் அப்துலுடைய அந்த நடிப்பு திறனோடு செய்கின்ற அந்த அந்த கணீரண்ட ஓ கணீரண்ட குரல், அந்த ஒரு பேஸ் நிறைந்த குரல், பேஸ் நிறைந்த குரல், இதெல்லாம் பிடித்திருந்தது. இவர்களைப் போல செய்ய வேண்டும் என்று நான் செய்து பார்த்து கொண்டு போனேன். அப்போ என்னுடைய அறிவிப்பு ஆரம்ப காலங்களிலே கே எஸ் ராஜாவை போல கொஞ்சம் ஆமீனுடைய பாணி போல இப்படியெல்லாம் வந்தது. பிறகு என்னை நான் இனம் கண்டு என்னுடைய குரலை இதுதான் இதுதான் பாலண்டியன் என்று சொல்கிற அளவுக்கு என்னுடைய குரலை சரியாக்கி நாடகம்லாம் நிறைய எழுதியிருக்கிறீங்க. நாடகம் திரும்ப திரும்ப எபிசோடு ரசிகர்கள் விரும்பி கேட்டு அந்த மாதிரி உங்களுக்கு இதுதான் நான் எழுதின ஒரு படைப்பில் சிறந்த படைப்பாக போச்சு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஒரு படைப்பு நிகழ்ச்சியோ தொகுத்து வழங்கினது அந்த மாதிரி ஏதாவது மலரும் நினைவுகள் மாதிரி குறிப்பிட்டு
ஏராளம் எழுதியிருக்கிறேன். இப்பொழுதுள்ள புதிய அறிவிப்பாளர்களோ ஊடகவியலாளரோ அல்லது ஒலிபரப்புத்துறை சார்ந்தவர்களோ தங்களுடைய ஆக்கங்களை எல்லாம் உடனடியாக பதிவு செய்து நூல் உழுவில் கொண்டு வந்து தங்களை ஒரு கலைஞனாக, நடிகனாக அல்லது ஒரு ஒரு கவிஞனாக நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள் மிக வேகமாக. நாங்கள் எத்தனையோ வருடங்கள் எத்தனையோ ஆக்கங்களை வானொலியில் ஒலிபரப்பிவிட்டு அவையெல்லாம் காற்றோடு போய்விட அவற்றுக்கு எதுவும் பதிவு இல்லாமல் இருப்பவர்கள், அதை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நினைப்பு கூட இல்லாமல் எழுதி எழுதி அவசர தேவைக்கேற்ப அந்தந்த தேவைகளுக்கு அவசர அவசரமாக எழுதி ஒலிபரப்பிய படைப்புகள் எத்தனையோ இருக்கின்றன. அவையெல்லாம் காற்றோடு போயிட்டு எடுக்க முடியாது, எடுக்க முடியாது, எடுக்க முடியாது அப்படி. அப்போ அந்த வகையில் என்றும் ஒரு ஒரு 10 நாடகங்களை இப்படியோ தேடி பிடித்து வைத்திருக்கிறேன். விரைவில் அதனை ஒரு தொகுதியாக வெளியிட, புத்தகமாக ஒரு தொகுதி புத்தகமாக வெளியிடலாம். வெளியிட்டால் நீங்கள் எல்லாம் தமிழகத்திலும் அதற்கு வெளியிட்டு விழா வைப்பீர்கள். சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, இலங்கை வானொலி என்று எடுத்தாலே விளம்பரம் அதுதான் உலக பிரசித்தி பெற்றது. இலங்கை வானொலியினுடைய விளம்பரங்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த கோணத்தில் விளம்பரங்களில், அதாவது நீங்கள் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சிகளாக நீங்கள் நடத்தியிருக்கிறீர்கள், அதை நான் கேட்டிருக்கிறேன். விளம்பர வாசகங்கள் கூட நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள், அதை பற்றி சில விஷயங்களை சொல்லுங்களேன். ஆமாம், வானொலிக்கு தமிழில் விளம்பரங்கள் எழுதுவது என்பது ஒரு பெரிய ஆழமான விஷயம். ஏனென்றால் அந்த ஆற்றல் பலரிடம் இல்லை. அப்போ சிங்களத்தை போல ஆங்கிலத்தை போல அப்படியே மொழிபெயர்த்து தருவதல்ல தமிழ் மொழிக்கான விளம்பரம். அதிலே ஒரு தனித்துவம் காட்டப்பட வேண்டுமென்றால் அந்த தமிழ் சரியாக இருக்க வேண்டும். அதிலே சிலையூர் செல்வராசன் மிகுந்த விளம்பர எழுத்தாளர், சரியா? விளம்பர பிரதிகளாக்குவதிலே, அந்த விளம்பர குறு விளம்பரங்களை செய்வதிலே அந்த தமிழை அபாரமாக பயன்படுத்த தெரிந்த ஒரு நல்ல கலைஞன், கவிஞன். அதுபோலவே இன்னும் சொல்லப்போனால் பாலேந்திரான் ஒருவர் இருந்தார் செய்தி பிரிவில், அவரும் ஒரு சிறந்த பிரதியாக்கம் செய்யக்கூடியவர், மொழிபெயர்த்து பிரதியாக்கம் செய்வார். இனி அடுத்து நாங்கள் நம்முடைய நண்பர் மகதேசனை சொல்ல வேண்டும். மகதேசன் சிறந்த ஒரு பிரதியாக்கம் செய்பவர். வானொலிக்கென பிரதிகள் ஆக்குவதிலோ விளம்பர பிரதிகள் எழுதுவதிலோ மிகுந்த ஈடுபாடும் மிகுந்த திறமை மிக்கவர். அவர் எழுதின பிரதிகள் பெரும்பாலும் தீபாவளி, பொங்கல் போன்ற விழாக்கள் வரும்பொழுது இந்த நகைகளுக்கான அல்லது என்ன பொருளுக்கான விளம்பரங்களுடைய விளம்பர பிரதிகளில் 75% அவர்தான் எழுதியிருப்பார். அந்தளவு வேகமாக திரு மகதேசன் இப்ராஹிம். அப்போ அவரை போல் நான் எழுதிய அந்த பிரதிகள் எனக்கு மிகவும் பிடித்தது வந்து லக்கிலேண்ட் பிஸ்கட்டுக்காக நானே எழுதி நானே நடத்திய ஒரு விளம்பர நிகழ்ச்சி. ஆமாம், அவருடைய நாடகங்கள் கூட அவர் நிறைய எழுதியிருக்கார். ஆமாம், மகதேசன் நிறைய எழுதியிருக்கேன். மகதேசன் நல்ல ஒரு படைப்பாளி ஆக்கம். இப்பொழுது கூட ஃபேஸ்புக்கில் நிறைய ஏதாவது செய்து கொண்டே இருக்கிறேன். இப்போ இவையெல்லாம் பிரதியாக்கம் என்பது, வானொலி பிரதியாக்கம் என்பது ஒரு தனிக்கலை. அதிலே புதியவர்கள் நிச்சயமாக பயிற்சி பெற்று அதனை வளர்த்து கொள்ள வேண்டும். சொற்களை மிகச் சுருக்கமாக சொல்லி வாழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய புதிய சொற்களை பயன்படுத்தக்கூடிய திறனை வளர்த்துக்கொள்ள வேண்டும். இப்போ நாம் அமரர் செல்லூர் செல்வசனுடைய சொற்கள் ஏராளம் புதிய சொற்கள் முடியாது. மக்கள் விளம்பி விளம்பரத்தில் அவருடைய சொல்லாடல் மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த முதலாக பால் பைன் பேனாவுக்கு குமுள் முனை பேனா என்று அறிமுகப்படுத்தியவர் அவர் தான். குமுள் முனை பேனாண்டு, அப்போ அது மிக அருமையான சொற்றாடல்கள். அப்போ இதுபோன்று புதிய அறிவிப்பாளர்கள் எல்லாம் இந்த பிரதியாக்கம் செய்வதிலே, விளம்பர பிரதி ஆக்கம் எழுதுவதிலே தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு முன்னோர்கள் முன்னோடிகளை பார்த்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆர்வம். நமது அன்பு நண்பரும் அறிவிப்பாளருமான ஏ சுமார் அவர்களை பற்றி நீங்கள் மிகுந்த அழகானவர் என்று நீங்கள் விளித்தீர்கள். உங்களுடைய இந்த வயதிலும் இவ்வளவு இளமையாக நீங்கள் இருப்பதற்கு என்ன காரணம்? அது எங்களுக்கெல்லாம் ஒரு புத்திமதியாக இருக்கும் நினைக்கிறேன். இளமையாக இருக்கிறோனோ எல்லாமே தெரியல, இன்னும் துடிப்பாக இருக்கிறேன். அது அதெல்லாம் நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறோம். உங்களை போன்ற பெரியவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய தன்மை ஹெல்த்தியாக இருக்கிறேன். இளமை நிலையற்றது தானே, இந்த யாக்கை நிலையானது அல்ல, எப்பொழுதுமே மாற்றங்கள் ஆன்மீகம் துணை, இறை நம்பிக்கை வேண்டும், கட்டாயம் யோகா தியானம் இருக்க வேண்டும், இறை நம்பிக்கை வேண்டும். எல்லாவற்றின் மீடாக
மனித நேயம் வேண்டும், மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது, குழி வெட்டக்கூடாது, அதில் மனதை போடவும் கூடாது, மற்றவன் வளர்ந்துட்டான்ண்டு பொறாமைப்படக்கூடாது, இவன் இவ்வளவு போயிட்டான்ண்டு பொறாமைப்படக்கூடாது. அன்றைக்கு வந்து சந்திச்சுட்டு வந்து வந்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் இந்தந்த இடத்துல இருக்கேன், இங்கே எங்கே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ஒரு சகோதர மாதிரி என்ற பழகுனது அந்த மனிதனையா அவர்கிட்ட இருக்குங்கிறது. அதுதான் முக்கியம், அதுதான் என்னுடைய அந்த ஹெல்த்துக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். வயது முதுமை, மனது இளமை, அந்த இளமை. நன்றி நன்றி நன்றி. இறுதியாக ஒரு கேள்வி, தங்களுடைய இனிய குடும்பம் பற்றி உங்களுடைய துணைவி யார்? ஏன்னா உங்களுடைய பெரிய வெற்றிக்கு பிறகு, இவ்வளவு பெரிய வெற்றிக்கு பின்னால் உங்களுடைய இனிய துணைவி யார் தான்? எங்களுடைய மகன் உங்களுடைய குமாரர்கள் பற்றி. இறைவனர்களால் எனது மனைவி எனக்கு வாய்த்தது உண்மையிலே ஒரு பாக்கியம். மிகவும் பொறுமைசாலி, ஆழ்ந்த சமய பக்தி உள்ளவர். எனவே அவருடைய சமய அனுஷ்டானங்கள், சமய பக்தி வழியாக என்னையும் என்றவரை இழுத்து 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 அதனுடைய செலுத்த முயற்சித்து கொண்டிருப்பவர். என்னுடைய கல்வி வளர்ச்சியிலே பெரும்பங்கு அவருக்குத்தான். என்னென்னா, நான் தொழிலையும் செய்து கொண்டு அனௌன்ஸ்மெண்ட் கண்டு உயர்கல்வியும் படித்து கொண்டு போகும் பொழுது குடும்பத்தை யார் பார்ப்பார்? அவதான் முழுமையாக பார்த்து என்னை ரிலீஸ் பண்ணுங்க, என்னை அதிலிருந்து விடுபடுத்து, இந்த குடும்ப பொறுப்புகள் பாரத்திலிருந்து கவலைப்படாமல் என்னை என்னை மற்ற பணிகளில் ஈடுபட வைத்தது என்னுடைய துணைவி யார். அவருக்கு நான் என்றும் நன்றி கூற கடமை பெற்றிருக்கிறேன். அதுபோலவே எனக்கு இறைவனர்களால் அன்பான ஒரு மகன் இருக்கிறான், ஒரே ஒரு மகன். அவரும் மிக அருமையான ஒரு பிள்ளை. எப்படி சொல்றேன்னால், பாடசாலை காலத்தில் கூட அவர் ஒரு நாளையனும் பாடசாலையில் ஆசிரியரிடம் அடி வாங்கியதும் இல்லை. அதுபோலவே ஆசிரியருடைய அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வா என்று சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு காரியத்தை அவர் செய்யலை. அவர் அடிக்கடி அவர் என்னிடமே சொல்லுவார், நான் என்றைக்காவது ஸ்கூலில் என்ன உங்களை அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வரும்படி செய்திருக்கிறேன்னா, ஏதாவது செய்தேனா என்று சொல்லுவார். அந்தளவுக்கு ஒரு இனிமையான அருமையான பிள்ளை. அவருக்கும் இறைவன் மரலால் நல்ல ஒரு மனைவி, அவங்க படித்த பிள்ளை இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் திருமணம் செய்து சந்தோஷமாக அவர்கள் நல்ல மனைவி வழியில் நல்ல நிர்வாகங்களோடு நல்ல செல்வாக்காக இருக்கிறார்கள். நானும் எனது மனைவியாகவும் இப்பொழுது தனியாக எங்களுடைய ஓய்வு காலத்தை ஆன்மீகத்துறையிலே மிக அழகாக கழித்து கொண்டு, இந்த பயணம் கூட கிட்டத்தட்ட ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்டது தான். அன்னை வேளாங்கண்ணியை சந்திப்பது தான் எங்களுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. நீங்களெல்லாம் வந்து சந்தித்து கொண்டது அதனுடைய சிறப்பான அம்சம். உங்களுடைய வரவேற்பு, உங்களுடைய விருந்தோம்பல், இவற்றையெல்லாம் நான் என்றுமே மறக்க முடியாது. உண்மையை சொல்லப்போனால் இந்த பயணம் கடந்த 15 வருடங்களாக நான் திட்டமிட்டு கொண்டே வந்தது. இன்று வேலை சுமையால் இதை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியவில்லை. அதோடு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது, உண்மையை சொல்ல வேணும். அங்கே போய் யார் இருக்கிறா எனக்கு அண்டு சொல்லி, யாரிடம் போவேன், யார் இருக்கிறா, ஹோட்டலில் போய் தங்கிட்டு வாழ்ந்துட்டு வர்றதில் என்ன பிரயோசனம், அதில் என்ன பாதுகாப்பு இருக்கிறது, இப்படியெல்லாம் நினைத்தது உண்டு. மனைவி தான் சொல்லுவார், இல்லை நீங்கள் பயப்படாம உங்களுக்கு தான் நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்களேன், அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள், அவரோடு தொடர்பு கொண்டால் அவர்கள் நிச்சயமாக வழி அமைத்து கொடுப்பார்கள் என்று. எங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய மாபெரும் மனிதர், அதாவது வெறும் ஒரு ஒளிபரப்பாளர் அல்லது ஒரு அறிவிப்பாளர் என்று இல்லாமல் பெரிய பெரிய ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு தயாரிப்பு இயக்க நிர்வாக இயக்குநராகவும் இருந்திருக்கிறீர்கள், நிகழ்ச்சிகளை தயாரித்தும் இருக்கிறீர்கள். இலங்கை வானொலியில் நல்ல பல நிகழ்ச்சிகளை எல்லாம் படைத்திருக்கிறீர்கள். அதனால் எங்களுக்கு அறிவிப்பாளர், ஒளிபரப்பாளர் என்பதை விட எங்களுடைய அன்னார் என்று நாங்கள் சொல்லிக்கொள்வதிலும் எங்களுடைய ஒரு உறவினர் என்று சொல்லிக்கொள்வதிலும், அதற்கு மேலாக ஒரு மனிதாபிமானி, சிறந்த மனிதாபிமானி, ஆன்மநேய ஒரு மனிதராக இருக்கக்கூடிய உங்களை வந்து நாங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சாதனைகளை எல்லாம் நாங்கள் மனதாரப்படித்து அப்படியெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்களே எங்களுக்குள் ஒரு உறுதிமொழியை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்த பேட்டி பிறகு எடுக்கக்கூடிய அந்த பேட்டி கூட எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது வந்து இலங்கை வானொலி தான். அத்தனை விதமான பேட்டிகளை எல்லாம் நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள், பெரிய பெரிய கலைஞர்களை வைத்து எடுத்திருக்கிறீர்கள். அதையெல்லாம் பார்த்து பார்த்து இந்த பேட்டியை நாங்கள் எடுப்பது என்பது அந்த இலங்கை வானொலியிடமிருந்து கற்றுக்கொண்டார் ஒரு விஷயம்தான். சமீபத்தில் கூட ஒரு பெரிய புத்தகம் ஒன்று வெளியிட்டிருந்தார்கள், தென்றல் வீசிய திரைவானம் என்று. 1931 வருடத்திலிருந்து 1960 வரை ஒரு பாகம் ஒன்று, இரண்டாவது பாகம் 1961 70 வரை ஒரு பாகம், இரண்டு பாகம் ஒரு டி ஸ்ரீனிவாஸ் என்ற ஒரு தமிழ் மேல், ஒரு திரைப்படத்தின் மேல் ஒரு அபரிமிதமான பற்றுடைய ஒருவர் எழுதியிருந்தார். அந்த புத்தகம் இரண்டும் ஒவ்வொன்றும் ஒரு 500 பக்கங்கள்,
அந்த புத்தகத்தினுடைய முதல் வரி என்னவென்றால், எங்களுக்கெல்லாம் நல்ல தமிழ் பாடல் ரசனையை தமிழ் இசையை கற்றுக் கொடுத்த இலங்கை வானொலிக்கு இந்த புத்தகம் சமர்ப்பணம் என்று முதல் வரியில் போட்டிருந்தார். அப்படிப்பட்ட இலங்கை வானொலியிலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எங்களுக்கெல்லாம் நாங்களெல்லாம் சில வருடங்களுக்கு முன், ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு இந்த இலங்கை வானொலி பண்பலை வந்து நன்றாக கிடைக்கக்கூடிய ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கொடைக்கானல் போன்ற இடங்களிலெல்லாம் பதிவு செய்து கொண்டிருப்போம். அப்பொழுது அந்த கொடைக்கானலில் நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பண்பலை, இலங்கை வானொலி பண்பலையிலிருந்து, தென்றலிலிருந்து உங்களுடைய செய்தி அறிக்கை ஒன்று வந்தது. அதில் இந்த செய்தியை வாசிப்பவர் ஜி பால் ஆண்டனி என்று சொன்னதை, அந்த சொன்ன விதம், அந்த பாணி, உங்களுடைய வித்தியாசமான ஒரு பாணி, புது விதமான பாணி, அந்த உங்களுடைய பெயரை உச்சரித்தவுடன் அந்த பெயரை நான் அந்த நிகழ்ச்சி செய்தி அறிக்கை முடிந்த பிறகும் நான் அதே வார்த்தையை திரும்ப திரும்ப என்ன அறியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படியெல்லாம் நாங்கள் இலங்கை வானொலி மேல் மிகுந்த பற்று பக்தி வைத்திருப்பவர்கள். அந்த அருமையான ஒரு பெரிய ஒரு இலங்கை வானொலியிலிருந்து வந்திருந்து எங்களையெல்லாம் சிறப்பு செய்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய நண்பர்கள் இலங்கை வானொலி அபிமானிகள் சார்பிலே உங்களுக்கு நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி. வணக்கம். உங்கள் எல்லோரையும் இந்த நாளிலே சந்தித்து இப்படி உரையாடி ஒரு பேட்டியாக இதனை நடத்தி முடித்தமைக்காக முதலில் உங்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வது. மீண்டும் நான் தமிழகம் வரும்பொழுது உங்கள் எல்லாரையும் மறுமுறை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய சந்தர்ப்பத்திலே இங்கே தமிழ்நாட்டில் இலங்கை வானொலி என்றாலே அன்பு சகோதரர் திரு முத்துக்குமார் அவர்களை தான் சொல்வார்கள். அதே போல நமது நண்பர் கொள்ளிடம் காமராஜ் அவர்கள், திரு சுப்பிரமணிய அவர்கள், திரு ராமு அவர்கள், திரு மணப்பாறை பிரபாகரன் அவர்கள், இவர்களுக்கெல்லாம் நான் நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை அருமையான முறையிலே ஒளிப்பதிவு செய்த நண்பர் திரு ரமேஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான இடத்தை நமக்கு ஒதுக்கி கொடுத்து நீங்கள் தந்தை ரமேஷ் அவர்களுக்கு பிரத்யேகமான என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.